அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நோன்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்டன வந்துருச்சு, ஹாப்பியாக இருக்குது. இந்த நோன்பு எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே முழுமையாக நல்லபடியாக வைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கான ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு 5 ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற 3 ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்காக 1 லிட்டர் பாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து பாலை காய்ச்சி எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் டேஸ்டான கஸ்டர்ட் சர்பத். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு நான் வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். அதே நேரத்தில் குழஞ்சிராமல் முழுசாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். சூடான தண்ணியாக வடித்த உடனே அந்த கையோடு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கிற வாட்டர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிய விட்டுருங்க. அதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் வந்து கடையில் வாங்கின கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் ஹோம்மேடாக செஞ்ச கஸ்டர்ட் பவுட்ரு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அடுத்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து நம்ம திரும்பவும் சூடு பண்ண தான் போகிறோம், இருந்தாலும் நம்ம முன்னாடியே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுட்ரு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் பால் வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சுகர், அடுத்து வந்து கஸ்டர்ட் பவுடர், இது எல்லாத்தையும் 1/1 சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். நோம்பு திறந்ததுக்கப்புறமா இந்த சர்பத்து 1 கிளாஸ் குடித்தாலே நமக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரிச்சான டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சுகரும் கஸ்டர்ட் பவுடரும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் இதை சூடு பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் வந்து ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கலந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்லேருந்து இறக்குன உடனேயே இந்த கஸ்டர்ட் மில்க் இருக்கு இல்லையா, இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடுங்க. இது வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் இந்த டேஸ்ட்டை இன்னும் ரிச் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சில பொருள்லாம் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாதாமை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேரிச்சம்பழம், அதாவது டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸு, சப்ஜா விதையை வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி, இப்போ இது ரெண்டையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இதை வந்து, ஏன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் 1 கிளாஸ் குடித்தா கூட. அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சர்பத் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போவே எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நோன்பு டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால நோன்பு திறக்கிறதுக்கு 1/2 அவருக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறந்ததும் எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே, அடுத்து நான் வந்து பாதாம் பால் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ பாதாம் தேவையோ அதை நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதில் இருக்க தூளெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ரொம்ப மை மாதிரி பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை, லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த பாதாம் பால் குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்ததாக அடிகனமான பாத்திரம் வந்து ஒன்று எடுத்துக்கணும். நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி காய்ச்சிட்டோம், இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை வந்து 1 கொதி வர அளவுக்கு இதை காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பாதாமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். பால் வந்து நம்ம எந்த அளவுக்கு காய்ச்சிட்டோமோ அந்தளவுக்கு அந்த பாலோட ரா ஸ்மெல் வந்து இருக்காது. அதனால தான் நான் வந்து திரும்பவும் காய்ச்சிக்கிட்டேன். இப்போ வந்து பாதாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த பாதாம் பாலுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கரண்டியால் அந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1 பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மஞ்சத்தூளுக்கு பதிலாக கேசரி போட்டிருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா குங்குமப்பூ இருந்துச்சுனாக்கா அதை வந்து சேர்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதுவே சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாதாம் பால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சூடாக இருக்கும்போதே எடுத்து குடிக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து நோம்பு வச்சுட்டு சூடாக குடிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம், நல்லா சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதனால இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதாமை பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிசாக நீல வகையில் கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக எடுத்து குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி பாதாம் பால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சர்பத்து தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணால் எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அந்த சூடாக இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு அதில் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா திரும்பவும் கலந்து விட்டு வடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுருங்க. அதை நல்லா ஆற வச்சிடணும். சேமியா வந்து குழையாமல் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கணும். அதனால் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. அடுத்து இதுக்கு வந்து 1 கிளாஸ் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணும். அது நல்லா இந்த மாதிரி ஐஸாக உறைஞ்சதுக்கு அப்புறமா அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்பத்தை வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம நோம்பு துறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தனியாக நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து போட தேவையில்லை. நான் இன்றைக்கி வந்து இந்த பாலில் சுகர் வந்து போடாமல் தான் பால் வந்து உறைய வச்சேன். நீங்கள் வந்து சுகர் போட்டு கூட பாலை காய்ச்சி உறைய வச்சுக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த சர்பத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பால் வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சர்பத்து பார்த்திங்கன்னா நொடியில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பால் சேமியா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம சர்பத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பவுலில் தேவையான அளவுக்கு பவுடர் சுகர் வந்து நான் போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சேமியானையும் சேர்த்துட்டேன். அடுத்ததான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் வந்து என்ன சர்பத்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிடும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் தான் நான் வந்து செய்ய போகிறேன். பொதுவாக ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் வச்சு தான் செய்வோம். நான் இன்றைக்கி வந்து சேமியா வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நோம்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணியெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல, அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பால் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சர்பத்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இதை வந்து நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நோம்பு திறக்கிறப்ப கரெக்டாக நம்மளுக்கு வந்து நல்லா சில்லுன்னு ரெடியாக இருக்கும். கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான் நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா. கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க்
குழந்தைங்களுக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேமியா சேர்க்குறமே நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படவே தேவையில்லை, ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பவுடர் சுகர், அதுக்கப்புறமா தோல் உரிச்ச பாதாம், இதெல்லாம் வந்து நோம்பு டிப்ஸ்க்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன், அதை வச்சு தான் நான் வந்து சர்பத்தை ரெடி பண்ணேன். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா டக்குனு நம்ம வந்து நோம்பு திறக்கிறப்ப இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நோம்பு டிப்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா அதை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறந்துடாமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சி மறந்துட்டேன், இப்போ சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ செஞ்சுருக்க இந்த மூணு ரெசிபியும் நீங்கள் வந்து சில்லுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும், ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டே மாறிடும் டோட்டலாக, அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே சாப்பிடுங்க. அடுத்து தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இதை நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு டூ இன் ஒன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமாக வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு அதாவது பயத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும். லைட்டாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர நேரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துடணும். பொட்டுக்கடலை நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்துக்கணும் இதோட சேர்த்து. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து இதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகோட காரம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இந்த அளவுக்கு மிளகு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, லைட்டாக வறுத்தா போதும், நல்லா சூடு ஏறி மொறுமொருண்டு ஆனதும் இந்த பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே நம்ம வந்து சேர்த்துடணும். அதுக்கப்புறமா இதே கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். எள்ளு படப்படன்னு தெரிச்சு வரும் இல்லையா அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மற்ற பொருள்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து தனியாக வறுக்க தேவையில்லை, மிளகு ஜீரகம்லாம் வறுத்தோம் இல்லையா அது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து எள்ளை கழுவி வச்சுருந்ததுனால ஈரமாக இருந்துச்சு, அதனால் தனியாக வறுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ட்ரையாக இருக்கிற எள்ளு இருந்துச்சுனாக்கா நீங்கள் சேர்த்தே வறுத்துக்கலாம். அதே போல் நான் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபிக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன், இதில் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், எது இருக்கோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், ஆயில் வந்து லைட்டாக சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கூடவே 10 பல் பூண்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பில, நம்ம எடுத்துருக்கிற பருப்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கணும், எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது எல்லாம் வந்து அந்த சலசலப்பு அடங்கினதும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நான் ஆல்ரெடி வறுத்து தனியாக வச்சுருந்தேன், அதை வந்து வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து எள்ளை சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க மிளகாய் பூண்டுலாம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க தேவையில்லை, லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சதுனால நல்லா சூடாக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை, நான் வந்து பருப்பு பொடி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படிங்கிறது, நான் செஞ்சிகிட்ருக்கும் போதே தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து பருப்பு பொடி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பு பொடி வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் மிளகாய் பொடி மாதிரி அதாவது இட்லி பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து நம்ம சூடான சாதத்தில் கொஞ்சமாக வந்து பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெயோ இல்லைனா சாப்பாடு நெய்யோ சேர்த்து கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நோம்பில் ஏதாச்சும் ஒரு டைமில் நம்ம வந்து பசியாரைக்கு இட்லி தோசையெல்லாம் செய்வோம், அப்போ வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சஹருக்கு பார்த்தீங்கன்னா சூடான சோறோட இந்த பருப்பு பொடி போட்டு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து சாப்பிட்றோம்
சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் வந்து இன்ஸ்டன்ட் அவல் பாயாசம் மிக்ஸ் வந்து செய்ய போறேன். இது நானே ட்ரை பண்ணி பார்த்தது, ரொம்ப நல்லா இருக்கும். இஃப்தார் டைம்ல அவல் கஞ்சி வைக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா டக்குன்னு எடுத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2 கப்பு பால் வந்து நல்லா கொதிக்க விட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டாலே போதும், அவல் கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமா வச்சுட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேன். கடாய் லைட்டா சூடு வந்ததும் 25 கிராம் ரவா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 200 கிராம் வெள்ளை அவல் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன், நீங்க சகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கணும். கூடவே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து 1/1 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்லா முறுமுறுண்டு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். இது நல்லா ஆறணும். இதில் நம்ம சேர்த்துருந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு அதே கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அந்த கடாயோட சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். அதுங்காட்டினும் ரவாவையும் அவளையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 பல்ஸுக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, மாவு மாதிரி ஆகிடும். குறகுறப்பாக இருக்கணும், 1-2 வரா மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும், அந்த சுகர் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கூட குறைய சேர்க்கணும் அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த பவுடர் சுகரோட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் வந்து நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடாமல் வெள்ளையாக இருக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் பாயாச மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அவல் பாயாச மிக்ஸு. ஸோ அதை வந்து ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் அவல் பாயாசம் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வெளியிலேயே ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அவசரமாக வந்து ஒரு கஞ்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சோம், இல்லை வந்து ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்றைக்கி நான் செஞ்சுருந்த எல்லா ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.